வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நான் விரால் மீன் குழம்பு வைக்க போகிறேன். பாருங்கள், விரால் மீன் இந்த மாதிரி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி அம்மியில் அரைச்சி, மிளகாய் அம்மியில் அரைச்சி மசாலா நான் குழம்பு செய்ய போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம், வாங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கங்க. தாளிப்பு. இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போடுங்க. ரெண்டு பச்சை மிளகாய் போடுங்க. பாருங்கள், பூண்டு முழுசாக உரித்து வச்சுருக்கேன், அவ்வளோ பூண்டு போடுங்க. பாருங்கள், அம்மியில் அரைச்சி மிளகாய் சோம்பு மஞ்சள் சேர்த்து எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவு எவ்வளவு, இது அளவு மிளகாய் அரைச்சிருக்கீங்களோ அவ்வளோ புளி எடுத்துங்க. புளி எடுத்து இந்த புளி கரைச்சி வச்சு இந்த இதை கரைச்சிக்கோங்க. மிளகாயை அதில் போட்டு நல்லா கரைங்க. தண்ணி திக்காக கரைச்சிட்டு அதில் இந்த அரைச்ச மிளகாயை போட்டு கரைச்சிட்டு இந்த தக்காளி அதில் சேர்த்து கரைச்சிக்கோங்க. அதிலே தக்காளியை நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் இந்த குழம்பை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி மூடி வச்சுருங்க. உப்பு கொதி வரட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா அந்த காலத்தில் வைப்பாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த நினப்பு வந்துருச்சு. அதனால் நான் இன்றைக்கி அம்மியில் அரைச்சி விரால் மீன் குழம்பு வைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், குழம்பு இந்த அளவு கொதி வந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா வாசமாக இருக்குது. இந்த சமயத்தில் மீனை அதில் சேர்க்க போகிறேன். பாருங்கள், மீனை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. மீனெல்லாம் வெந்துருச்சு. இந்த சமயத்தில் இது பாருங்கள், இது வந்து வெந்தய பொடி. வெந்தயத்தை வறுத்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கடைசியில் போடுங்க. நல்லா வாசமாக மீன் குழம்பு சூப்பராக வாசமாக இருக்கும். எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க. எங்கள் அம்மா ஸ்டைலில் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன் விரால் மீன் குழம்பு. அரைச்சி அம்மியில் அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. புளிப்பு உப்பு உரப்பு கரெக்டாக இருக்குது. நல்லா நீங்களும் வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு வழித்தலை போட்டுருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள், எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.